ஓம் சாந்தி. 17/8/2020. இனிமையான குழந்தைகளே, ஞான மழை பொழிந்து இந்த பூமியை செழிப்பாக ஆக்குவதற்காக ஞானக்கடலான தந்தை வந்திருக்கிறார். இப்பொழுது சொர்க்கம் உருவாகி கொண்டு இருக்கிறது. அங்கு செல்வதற்காக தெய்வீக குழந்தைகளாக ஆக வேண்டும். கேள்வி: சர்வ உத்தம குலத்தை சார்ந்த குழந்தைகளின் முக்கிய கடமை என்ன? பதில்: எப்பொழுதும் உயர்ந்த ஆன்மீக சேவை செய்வதாகும். இங்கு அமர்ந்திருந்தாலும் அல்லது காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும், குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக முழு உலகத்தையும் தூய்மை ஆக்க வேண்டும். ஸ்ரீமத் படி தந்தைக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். இதுதான் அனைவரிலும் உத்தமமான பிராமணர்களின் காரியம் ஆகும். பாடல்: யார் இறைவனுடன் இருக்கிறார்களோ. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு, அதாவது யார் ஆன்மீக தந்தையின் கூடவே இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார். எந்த தந்தை? சிவத்தந்தை. பிரம்மா பாபாவை ஞானக்கடல் என்று கூறுவது கிடையாது. சிவத்தந்தை அவர்தான் பரம்பிதா பரமாத்மா என்று கூறப்படுகிறார். ஒன்று லௌகீக உலகாய தந்தை, மற்றொன்று பரலௌகீக ஆன்மீக தந்தை. அவர் ஷரீரத்திற்கு தந்தை, இவர் ஆத்மாக்களுக்கு தந்தை. இது மிகவும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். மேலும் இந்த ஞானத்தை கூறக்கூடியவர் ஞானக்கடல் ஆவார். எவ்வாறு அனைவருக்கும் இறைவன் ஒருவரோ, அதே போன்று ஞானமும் ஒரே ஒருவர்தான் கொடுக்க இயலும். மற்றபடி சாஸ்திரம், கீதை முதலானவற்றை படிப்பது, பக்தி செய்வது போன்றவைகள் எதுவும் ஞானம் கிடையாது. அதிலிருந்து ஞான மழை பொழிவது கிடையாது. அதனால்தான் பாரதம் முற்றிலும் காய்ந்துவிட்டது, ஏழையாக ஆகிவிட்டது. அந்த மழை பொழியவில்லை என்றாலும் பூமி அனைத்தும் காய்ந்து விடுகிறது. அது பக்தி மார்க்கமாகும். அதை ஞான மார்க்கம் என்று கூறுவது கிடையாது. ஞானத்தின் மூலம் சொர்க்கம் உருவாகிறது. அங்கு எப்பொழுதும் பூமி செழிப்பாக இருக்கும், ஒரு பொழுதும் காய்ந்து விடாது. இது ஞான படிப்பாகும். ஈஸ்வரனாகிய தந்தை ஞானம் கொடுத்து தெய்வீக குழந்தைகளாக ஆக்குகிறார். நான் அனைத்து ஆத்மாக்களாகிய உங்களது தந்தையாக இருக்கிறேன் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். ஆனால் என்னை மற்றும் எனது காரியங்களை அறியாத காரணத்தினால்தான் மனிதர்கள் இந்த அளவிற்கு தூய்மை இழந்த துக்கமானவர்களாக, செல்வம் இல்லாதவர்களாக ஆகிவிட்டனர். தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். தந்தை வீட்டில் இல்லாத பொழுது குழந்தைகள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் என்றால், உங்களது தந்தை இருக்கிறாரா இல்லையா என்று கேட்கின்றனர் அல்லவா? இந்த நேரத்தில் முழு உலகமும் தந்தையை அறியாமல் இருக்கின்றனர். அறியாத காரணத்தினால் இந்த அளவிற்கு கீழான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அறிந்து கொண்டால் நல்ல நிலை ஏற்படும். அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர் ஒரே ஒருவர் ஆவார். அவர் தந்தை என்று கூறப்படுகிறார். அவரது பெயர் சிவன். அவரது பெயரை ஒரு பொழுதும் மாற்ற இயலாது. துறவரம் செய்கின்ற பொழுது பெயர் மாற்றுகின்றனர் அல்லவா? திருமணத்தின் பொழுதும் கன்னியாவின் பெயரை மாற்றுகின்றனர். இங்கு பாரதத்தில் இந்த வழக்கம் இருக்கிறது. வெளிநாடுகளில் இவ்வாறு கிடையாது. இந்த சிவத்தந்தை அனைவருக்கும் தாய் தந்தையாக இருக்கிறார். நீங்கள்தான் தாய் தந்தையாக இருக்கிறீர்கள் என்றும் பாடுகின்றனர். உங்களது கருணையின் மூலம் சுகமான உலகம் ஏற்படும் என்று பாரதத்தில்தான் அழைக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் இறைவன் கருணை காண்பித்து வருகின்றார் என்பது கிடையாது. பக்தியில் சுகம் என்பதே இல்லை. ஸ்வர்க்கத்தில் அதிக சுகம் இருக்கும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அது புது உலகமாகும். பழைய உலகத்தில்
துக்கம்தான் இருக்கும். யார் உயிருடன் இருந்து கொண்டே நல்ல முறையில் இறந்திருக்கிறார்களோ அவர்கள் பெயரை மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் மாயை வென்றுவிடும் பொழுது பிராமணரிலிருந்து மாறி சூத்திரனாக ஆகிவிடுகின்றனர். ஆகையால் தந்தை பெயர் வைப்பது கிடையாது, பிராமணர்களின் மாலை உருவாவது கிடையாது. பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், உயர்ந்த ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். இங்கு அமர்ந்து கொண்டே அல்லது காரியங்கள் செய்து கொண்டே, குறிப்பாக பாரதம், பொதுவாக முழு உலகிற்கும் சேவை செய்கிறீர்கள். உலகை நீங்கள் தூய்மையாக ஆக்குகிறீர்கள். நீங்கள் தந்தையின் உதவியாளர்கள். தந்தையின் ஸ்ரீமத்படி நடந்து நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இந்த பாரதம்தான் தூய்மையடைய போகிறது. நாம் கல்ப கல்பத்திற்கும் இந்த பாரதத்தை தூய்மையாக்கி தூய்மையான பாரதத்தில் ராஜ்யம் செய்வோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். பிராமணனில் இருந்து பிறகு எதிர்காலத்தில் நாம் தேவி தேவதைகளாக ஆகின்றோம். விராட ரூபத்தின் சித்திரமும் இருக்கிறது. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் என்றுதானே அழைக்கப்படுவர். எப்பொழுது பிரஜாபிதா எதிரில் இருக்கிறாரோ அப்பொழுதுதான் பிராமணர்களும் இருப்பர். இப்பொழுது நீங்கள் அவரது எதிரில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் என்று நினைக்கிறீர்கள். இது யுக்தியாகும். அவருடைய குழந்தை என்று நினைப்பதன் மூலம் சகோதர சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். சகோதரன் சகோதரியிடத்தில் ஒரு பொழுதும் தவறான பார்வை இருக்காது. நீங்கள் 63 பிறவிகள் தூய்மையற்றவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது தூய்மையான உலகமாகிய சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை கட்டளையிடுகிறார். அங்கு பதீதமான ஆத்மா செல்ல முடியாது. அதனால்தான் எல்லையற்ற தந்தையாகிய என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள். இந்த ஆத்மா ஷரீரத்தின் மூலம் உரையாடுகிறது. நான் இந்த ஷரீரத்தின் மூலம் பேசுகிறேன் என்று சிவத்தந்தையும் கூறுகிறார். இல்லை என்றால் நான் எப்படி வருவேன்? எனது பிறப்பு தெய்வீகமானது. சத்தியுகத்தில் தெய்வீக குணமுடைய தேவதைகள் இருப்பார்கள். இந்த நேரத்தில் அசுர குணமுடைய மனிதர்கள் இருக்கின்றனர். இங்கிருக்கும் மனிதர்களை தேவதைகள் என்று கூற இயலாது. யார் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், பெரிய பெரிய பெயரை வைத்துக் கொள்கின்றனர். சாதுக்கள் தங்களை ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறிக்கொள்கின்றனர். மற்ற மனிதர்களை ஸ்ரீ என்று கூறுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருக்கின்றனர். அதனால்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறிக்கொள்கின்றனர். அவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் விகாரத்தில் செல்வது கிடையாது. ஆனாலும் விகார உலகத்தில் இருக்கின்றனர் அல்லவா? நீங்கள் எதிர்காலத்தில் விகாரமற்ற தெய்வீக உலகில் ராஜ்யம் செய்வீர்கள். அங்கும் மனிதர்கள்தான் இருப்பர். ஆனால் தெய்வீக குணமுடையவர்களாக இருப்பர். இந்த நேரத்தில் மனிதர்கள் அசுர குணமுடையவர்களாக தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர். அழுக்கான ஆடைகளை துவைக்கின்றனர் என்று குருநானக்கும் கூறுகிறார். குருநானக்கும் தந்தைக்கு மகிமை செய்கின்றார். ஸ்தாபனை மற்றும் விநாசம் செய்வதற்காக தந்தை இப்பொழுது வந்திருக்கிறார். மற்ற தர்மங்களை உருவாக்குபவர்கள் தர்மத்தை மட்டுமே உருவாக்குகின்றனர். மற்ற தர்மங்களை அழிப்பது கிடையாது, விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தந்தை விருத்தி அடைவதை நிறுத்துகிறார். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் பல தர்மங்களின் விநாசம் செய்துவிடுகிறார். நாடகப்படி இது நடந்தே ஆக வேண்டும். நான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறேன். அதற்காகத்தான் உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். சத்தியுகத்தில் பல தர்மங்கள் இருக்கவே இருக்காது. நாடகத்தில் இவை அனைத்தும் திரும்பிச் செல்வது பதிவாகி இருக்கிறது. இந்த விநாசத்தை யாரும் தடுத்து நிறுத்த இயலாது.
எப்பொழுது விநாசம் ஏற்படுமோ அப்பொழுதுதான் உலகில் அமைதி ஏற்படும். இந்த யுத்தத்தின் மூலம்தான் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது. இந்த மகாபாரத யுத்தம் கல்பத்திற்கு முன்பும் நடைபெற்றது என்றும் நீங்கள் எழுத இயலும். நீங்கள் கண்காட்சியின் திறப்பு விழா செய்விக்கிறீர்கள் என்றால் இதை எழுதுங்கள். சொர்க்கத்தின் திறப்பு விழா செய்வதற்காக தந்தை பரம்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார். நான் சொர்க்கத்தை உருவாக்கும் தந்தை, சொர்க்கத்தின் திறப்பு விழாவிற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்காக குழந்தைகளின் உதவியை தான் நாடுகிறார். இத்தனை ஆத்மாக்களை யார் தூய்மையாக்குவது? எண்ணற்ற ஆத்மாக்கள் உள்ளனர். வீட்டிற்கு வீடு, நீங்கள் இதை புரிய வைக்க இயலும். பாரதவாசிகளாகிய நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதானமாகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆகுங்கள். மன்மனாபவ, நாம் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று கூறாதீர்கள். சாஸ்திரங்கள் மற்றும் பக்தி மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த பக்தி மார்க்கத்தின் இரவு முடிவடைகிறது. ஞானத்தின் மூலம் பகல் ஆரம்பமாகிறது என்று கூறுங்கள். சத்கதி செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். புரிய வைப்பதற்கு மிகுந்த புத்தி கூர்மை தேவை. சிலர் நல்ல முறையில் கடைபிடிக்கின்றனர், சிலர் குறைவாக கடைபிடிக்கின்றனர். யார் நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் கண்காட்சிகளில் மிக நன்றாக புரிய வைக்கின்றனர். எவ்வாறு தந்தை ஆசிரியராக இருக்கிறாரோ அதேபோல குழந்தைகளும் ஆசிரியராக ஆக வேண்டும். சத்குருவை நினைவு செய்யுங்கள் என்றும் பாடப்படுகிறது. சத்திய கண்டத்தை உருவாக்கக்கூடிய சத்தியமானவர் என்று தந்தைக்கு கூறப்படுகிறது. பொய்யான உலகை உருவாக்கக்கூடியவர் ராவணன். இப்பொழுது சத்கதி செய்யக்கூடியவர் கிடைத்திருக்கும் பொழுது பிறகு நாம் எப்படி பக்தி செய்ய இயலும்? பக்தி கற்றுக் கொடுப்பதற்கு பல குருமார்கள் இருக்கிறார்கள். சத்குரு ஒரே ஒருவர் ஆவார். அழிவற்ற சத்குரு என்றும் கூறுகின்றனர். இருப்பினும் பல குருக்கள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றனர். சந்நியாசிகள், வைராகியமுடையவர்கள் போன்று பல குருக்கள் உள்ளனர். சத்குரு அழிவற்றவர் என்று சீக்கியர்கள் கூறுகின்றனர். அதாவது அவரை காலன் அழிக்க இயலாது. மனிதர்களை காலன் அழித்து விடுகிறது. மன்மனாபவ என்று தந்தை புரிய வைக்கிறார். அவரை நினைவு செய்தால் சுகம் கிடைக்கும். முக்கியமான வார்த்தைகள் இரண்டு. எஜமானனாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். எஜமானர் ஒரே ஒருவர்தான். குருநானக்கும் அவரை நினைவு செய்யுங்கள் என்று சைகையால் கூறினார். உண்மையில் நீங்கள் ஜபிக்க கூடாது, நினைவு செய்ய வேண்டும். இதுதான் நினைவு ஆகும். வாயினால் எதுவும் கூற வேண்டாம். சிவ சிவ என்றும் கூற வேண்டாம். நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒருவரைதான் நினைவு செய்ய வேண்டும். அதையும் தந்தைதான் கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் எவ்வளவு மணியின் ஒளியை எழுப்புகின்றனர், உரத்த ஓசைகள் எழுப்புகின்றனர், புகழ் பாடுகின்றனர், அச்சுதம் கேசவம் என்று கூறுகின்றனர். ஆனால் ஒரு வார்த்தையை கூட புரிந்து கொள்வது கிடையாது. சுகம் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். வியாசர் என்று அவரை தான் கூற முடியும். அவரிடத்தில் ஞானம் இருக்கிறது, அதை கொடுக்கிறார். அவரே சுகமும் கொடுக்கிறார். இப்பொழுது நமக்கு முன்னேறும் கலை ஏற்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஏணிப்படி சித்திரத்தில் கலைகளை பற்றியும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த கலைகளும் கிடையாது. என்னிடத்தில் எந்த குணங்களும் இல்லை, குணம் இல்லாதவர் என்று ஒரு இயக்கமும் இருக்கிறது. குழந்தையிடம் குணம் இல்லை என்றால்
நிர்குண இயக்கம் என்று ஒரு இயக்கமும் இருக்கிறது. குழந்தைகளிடம் குணம் இல்லை என்றால் தந்தையிடத்திலும் இருக்காது. அனைவரிடத்திலும் அவகுணங்கள் உள்ளன. தேவதைகள் குணம் நிறைந்தவர்களாக ஆகின்றனர். முதலாவது அவகுணம் தந்தையை அறிந்து கொள்ளாமல் இருப்பது. அடுத்த அவகுணம் விஷக்கடலில் மூழ்குவது. அரை கல்பம் நீங்கள் மூழ்கி வந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது ஞானக்கடலான நான் உங்களை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறேன். பார்க்கடலுக்கு அழைத்து செல்வதற்காக நான் உங்களுக்கு கல்வி கொடுக்கிறேன். நான் இவரது அருகாமையில் வந்து அமர்கிறேன். அங்குதான் அவருடைய ஆத்மாவும் இருக்கிறது. நான் சுதந்திரமானவன். எங்கு வேண்டுமென்றாலும் செல்ல இயலும். நீங்கள் பித்ருக்களுக்கு உணவு படைக்கிறீர்கள் என்றால் ஆத்மாக்களுக்கு கொடுக்கிறீர்கள் அல்லவா? ஷரீரம் அழிந்து விடுகிறது. அதை பார்க்க கூட இயலாது. அது இன்னாரது ஆத்மா என்று நினைக்கின்றனர். ஆத்மாவை அழைக்கின்றனர். இதுவும் நாடகத்தில் ஒரு பாகமாக இருக்கிறது. சில நேரங்களில் வருகிறது, சில நேரங்களில் வராமலும் இருந்து விடுகிறது. சில விஷயங்களை கூறவும் செய்கின்றன, சில கூறாமல் இருந்தும் விடுகின்றன. இங்கும் ஆத்மா அழைக்கப்படுகிறது, வந்து பேசுகிறது. ஆனால் இந்த இடத்தில் பிறப்பு எடுக்கிறேன் என்று கூறுவது கிடையாது. நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன், நல்ல வீட்டில் பிறந்திருக்கிறேன் என்று மட்டுமே கூறும். நல்ல ஞானமுடைய குழந்தைகள் நல்ல வீட்டிற்கு செல்வார்கள். குறைந்த ஞானமுடையவர்கள் குறைந்த பதவியை அடைவார்கள். மற்றபடி சுகம் இருக்கவே செய்யும். ராஜா ஆவது நல்லதா அல்லது வேலைக்காரனாவது நல்லதா? ராஜா ஆக வேண்டும் என்றால் இந்த படிப்பில் ஈடுபட்டு விடுங்கள். உலகம் மிகவும் மோசமாக இருக்கிறது. உலகத்தின் சகவாசம்தான் கெட்ட சகவாசம் என்று கூறப்படுகிறது. ஒரே ஒரு சத்திய சகவாசம்தான் அனைத்தையும் கடக்க வைக்கிறது, மற்ற அனைத்தும் மூழ்க வைக்கிறது. தந்தை அனைவரின் ஜாதகத்தையும் அறிவார் அல்லவா? இது பாவ உலகமாகும். அதனால்தான் வேறு எங்காவது அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றனர். இப்பொழுது தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னுடையவர்களாகி எனது வழிப்படி நடங்கள். இது மிகவும் அசுத்தமான உலகமாகும், ஒழுக்கமற்ற உலகமாகும். லட்சம் கோடி கணக்கில் ஏமாற்றுகின்றனர். இப்பொழுது குழந்தைகளை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்றால் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அல்லவா? உண்மையில் இதுதான் உண்மையான கீதையாகும். பிறகு இந்த ஞானம் மறைந்துவிடும். இப்பொழுது உங்களிடம் இந்த ஞானம் இருக்கிறது. அடுத்த பிறவி எடுத்ததும் ஞானம் அழிந்துவிடும். பிறகு பிராப்தி இருக்கும். உங்களை உயர்ந்த ஆத்மாவாக ஆக்குவதற்காக தந்தை படிப்பு கற்பித்து இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அமர்நாத் யாத்திரை நடைபெறுகிறது. யாரை சூக்ஷ்ம வதனத்தில் காண்பிக்கிறீர்களோ அவர் ஸ்தூல வதனத்திற்கு எங்கிருந்து வந்தார் என்று கேளுங்கள். மலை போன்றவைகள் இங்குதான் இருக்கிறது அல்லவா? அங்கு தூய்மை இல்லாதவர்கள் எப்படி இருக்க முடியும்? பார்வதிக்கு அமர்ந்து ஞானம் கொடுக்கிறார். பனிக்கட்டி லிங்கத்தை கைகளினால் உருவாக்குகின்றனர். அதை எங்கு வேண்டும் என்றாலும் உருவாக்கிவிட முடியும். மனிதர்கள் எவ்வளவு ஏமாறிக்கொண்டு இருக்கின்றனர். சங்கரிடத்தில் பார்வதி எங்கிருந்து வந்தார் தூய்மையாவதற்கு என்று புரிந்து கொள்வது கிடையாது. சங்கர் பரமாத்மா கிடையாது, அவரும் தேவதைதான். மனிதர்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்கிறோம், இருப்பினும் புரிந்து கொள்வது கிடையாது. தங்க புத்தியாக ஆவது கிடையாது. கண்காட்சிகளில் எவ்வளவு பேர் வருகின்றனர். ஞானம் மிகவும் நன்றாக இருக்கிறது, அனைவரும் அடைய வேண்டும் என்று கூறுவர். நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் நேரம் இல்லை என்று கூறுகின்றனர். இந்த யுத்தத்திற்கு முன்பு தந்தை சொர்க்கத்தின் திறப்பு விழா செய்து கொண்டு இருக்கிறார் என்பதையும் கண்காட்சியில் எழுத வேண்டும். அழிவிற்கு பிறகு சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டுவிடும்.
பரலௌகீக பரமபிதா பரமாத்மா திரிமூர்த்தி சிவபகவானின் மகாவாக்கியம் என்று ஒவ்வொரு சித்திரத்திலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என தந்தை கூறியிருக்கிறார். திரிமூர்த்தி என்று எழுதவில்லை என்றால் சிவன் நிராகாரராக இருக்கிறார் என்றால் பிறகு எப்படி ஞானம் கொடுப்பார் என்று கேட்பர். இவர்தான் முதலில் தூய்மையாக இருந்தார், கிருஷ்ணராக இருந்தார், பிறகு இப்பொழுது அசுத்தமான மனிதராக ஆகிவிட்டார் என்பது புரிய வைக்கப்படுகிறது. இப்பொழுது உங்களை மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குகின்றார். சரித்திரம் திரும்பவும் நடைபெற வேண்டும். மனிதனை தேவதையாக ஆக்கினார் என்றும் பாடப்படுகிறது. பிறகு ஏணியில் இறங்கி மனிதர்களாக ஆகின்றனர். பிறகு தந்தை வந்து தேவதைகளாக ஆக்குகின்றார். நான் வரவேண்டியிருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். கல்ப கல்பத்திற்கு கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன். யுகத்திற்கு யுகம் என்று கூறுவது தவறாகும். நான் சங்கம யுகத்தில் வந்து உங்களை புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்குகிறேன். பிறகு ராவணன் உங்களை பாவ ஆத்மாக்களாக ஆக்குகிறான். தந்தைதான் பழைய உலகை புதிய உலகமாக ஆக்குகிறார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தைக்கு சமமாக ஆசிரியராக வேண்டும். மிகுந்த யுக்தியுடன் அனைவரையும் இந்த பொய்யான உலகிலிருந்து நீக்கி சத்திய கண்டம் செல்வதற்கு தகுதியானவர்களாக ஆக்க வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்தின் சகவாசம் கெட்ட சகவாசமாகும். ஆகையால் கெட்ட சகவாசத்திலிருந்து விலகி ஒரு சத்தியமான சகவாசத்தில் இருக்க வேண்டும். உயர்ந்த பதவிக்காக இந்த படிப்பில் ஈடுபட்டுவிட வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் வழிபடி மட்டுமே நடக்க வேண்டும். வரதானம் திருப்தி தன்மையின் மூலம் அனைவரிடமிருந்தும் பாராட்டை அடையக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சியானவர் ஆகுக. விளக்கம்: திருப்தியின் அடையாளம் வெளிப்படையான ரூபத்தில் மகிழ்ச்சி தென்படும். மேலும் யார் எப்பொழுதுமே திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களை ஒவ்வொருவரும் அவசியம் பாராட்டுவார்கள். ஆகையால் மகிழ்ச்சியின் மூலம்தான் பாராட்டு அடைய இயலும். ஆகையால் எப்பொழுதும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான விசேஷமான வரதானத்தை தானும் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் மற்றவர்களுக்கும் கொடுங்கள். ஏனென்றால் இந்த யக்ஞத்தின் கடைசியாக செய்யும் தியாகம் அனைத்து பிராமணர்களும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது. அனைவரும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் வெளிப்பாட்டின் முழக்கம் நாலாபுரமும் எதிரொலிக்கும். அதாவது வெற்றியின் கொடி பறக்கும். ஸ்லோகன்: வைரம் ஆவதற்கான செய்தியை கொடுப்பதுதான் வைர விழா கொண்டாடுவது ஆகும். ஓம் சாந்தி.